முதலாவது ஆவியானவரால் முழுவதுமாக நிரப்பப்பட்டவர் யார் என்று சொல்லி நீங்கள் வேதத்தை புரட்டி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கு ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தி நமக்கு காத்திருக்கிறது யார் அந்த மனிதன் என்று சொன்னால் அவர் ஒரு பெரிய ப்ரீஸ்ட் கிடையாது ஒரு பெரிய லீடர்னு பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை ஒரு ஒயிட் காலர் ஜாப் கூட செய்கிறவர் அல்ல ஒரு ப்ளூ காலர் ஜாப் செய்கிற ஒரு ஆர்டிசன் ஒரு ஸ்கில்ஃபுல் பில்டர் அவர் மேலே தான் வேதாமத்தை வாசிக்கும்போது வேதம் சொல்லுகிறது அவர் ஆவியினால் நிரப்பப்பட்டார் அப்படின்னு சொல்லி யாத்ராகமும் முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்திலிருந்து முப்பத்தி ஐந்தாவது வசனம் வரை நம்ம வாசிக்கலாம் பின்பு மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி பாருங்கள் கர்த்தர் யூதாவின் கோத்திரத்தில் ஊரின் மகனான உரியின் குமாரன் பெசலையலை பெயர் சொல்லி அழைத்து அவன் விசித்திரமான வேலைகளை யோசித்து செய்யவும் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் செய்யவும் இரத்தனங்களை முத்தரை வெட்டாக வெட்டி பதிக்கவும் மரத்தில் சித்திர வேலை செய்து சகல வினோத வேலைகளை செய்யவும் அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார் அவன் இருதயத்திலும் தான் கோத்திரத்து அகிமாசின் குமாரனாகிய அகோலியாவின் இருதயத்திலும் போதிக்கும் வரத்தை அருளினார் சித்திர வேலையையும் சிற்ப வேலையையும் இள நீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்யப்படும் விசித்திர தையல் வேலையையும் சகல விசித்திர நெசவு வேலைகளையும் வினோத வேலைகளை யூகிக்கிறவர்களும் செய்கிறவர்களும் நிறைவேற்றும் சகல வித வேலைகளை செய்யும்படி அவர்களுடைய இருதயத்தை ஞானத்தினால் நிரப்பினார் என்றான் அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்து திருப்பணி கடுத்த சகல வேலைகளையும் கர்த்தர் கற்பித்தபடியெல்லாம் விசிலையிலும் அகோலியாவும் செய்ய அறியும்படி கர்த்தரால் ஞானமும் புத்தியும் பெற்ற விவேக இருதயமுள்ள மற்ற அனைவரும் செய்யத் தொடங்கினார்கள் ஆண்டு வந்த நேரத்தில் இந்த வசனத்தை நம்ம ஆக்க ஆசிர்வதித்து கொடுக்கும்படியாக நம்ம இருக்கிற இடத்துல இருந்து கிருபையும் இறக்கும் நிறைந்த நல்ல தகப்பனே அப்பா நீங்கள் சமீபத்திற்கு மாத்திரமல்ல தூரத்திற்கும் தேவனப்பா இந்த நாளைய நேரத்தில் உங்கள் நாமத்தினால நாங்கள் ஒருமுனப்பட்டு ஆண்டு உரையை கூடி வந்திருக்கிறோம் எங்கள் மேலே உங்கள் அருள் மாறியே உற்றும்படி ஜெபிக்கிறோம் ஊற்றும்படி ஜெபிக்கிறோம் ஊற்றும்படி ஜெபிக்கிறோம் தகப்பனே உண்மை நோக்கி பார்க்குறோம் வாக வசனத்தை பிட்டு எங்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகுதியற்ற முதடியான சிலுவையின் மறைவில் மறைத்து ஆண்டவரே உடைய வார்த்தையின் மூலமாக கத்த தம்மை வெளிப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம் துதிக்கான மகிமை ஆண்டு செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் வேதாகமத்தை படிக்கும்போது பல நேரங்களில் ரொம்ப ஆச்சரியமான காரியங்களை வேதாகமத்தில் நம்ம படிக்கிறது உண்டு முதலாவது ஆவியானவரால் முழுவதுமாக நிரப்பப்பட்டவர் யார் என்று சொல்லி நீங்கள் வேதத்தை புரட்டி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கு ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தி நமக்கு காத்திருக்கிறது யார் அந்த மனிதன் என்று சொன்னால் அவர் ஒரு பெரிய ப்ரீஸ்ட் கிடையாது ஒரு பெரிய லீடர்னு பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை ஒரு ஒயிட் காலர் ஜாப் கூட செய்கிறவர் அல்ல ஒரு ப்ளூ காலர் ஜாப் செய்கிற ஒரு ஆர்டிசன் ஒரு ஸ்கில்ஃபுல் பில்டர் அவர் மேலே தான் வேதாமத்தை வாசிக்கும்போது வேதம் சொல்லுகிறது அவர் ஆவியினால் நிரப்பப்பட்டார் அப்படின்னு சொல்லி தேவ ஆவியினால் அவர் நிரப்பப்பட்டாராம் அப்படி நிரப்பப்பட்டு அவர் வினோதமான காரியங்களை விசித்திரமான காரியங்களை ஆச்சரியமான காரியங்களை அற்புதமாய் நிறைவேற்றின ஒரு மனிதன் அவரை குறித்து பல நேரங்களில் நம்ம கேள்விப்பட்டதே இல்லை பெசிலையல் அவருடைய பெயர் இந்த பெஸிலையலை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஆண்டவர் இந்த மனிதனுக்கு எத்தனை தாழ்ந்துகளை கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த பெஸிலையல் குறித்து இந்த நேரத்தில் நம்ம பார்க்க போகிறோம் நமக்கு இருக்கிற நேரத்தில் நம்ம இந்த பெஸ்சிலையலை குறித்து நான்கு காரியங்களை மாத்திரம் நம்ம இந்த நேரத்தில் கற்றுக்கொள்ள போகிறோம் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக முதலாவது இந்த பெஸ்சிலையல் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இவர் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர் ஹீ இஸ் கால்டு பை காட் தேவனுடைய அழைப்பு பெற்ற ஒரு மனிதன் அவருடைய அழைப்பு வித்தியாசமான அழைப்பு அழைப்பு ஒரு சாதாரணமான ஒரு அழைப்பு அல்ல ஒரு முக்கியமான ஒரு பணிக்கான ஒரு அழைப்பு இந்த பெசிலையலுக்கு கிடைத்தது முப்பதாவது வசனம் இப்படி சொல்லுகிறது பின்பு மோசே இஸ்ரோவேல் புத்திரரை நோக்கி பாருங்கள் கர்த்தர் யூதாவின் கோத்திரத்தில் ஊரின் மகனான உரியின் குமாரன் பெசலையலை பெயர் சொல்லி அழைத்து என்று வேதம் சொல்லுகிறது நம்முடைய ஆண்டவர் பெயர் சொல்லி அழைக்கிற ஒரு தேவன் நம்முடைய ஆண்டவர் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் வேதம் சொல்லுகிறது அவர் நட்சத்திரங்களை எல்லாம் பெயரிட்டு அழைக்கிற தேவன் என்று சொல்லி வான தன்னந்து பார்த்தா நட்சத்திரத்தை என்ன முடியுமான்னு கேட்டால் நம்ம சொல்லுவோம் நட்சத்திரத்தை என்னவே முடியாதுன்னு சொல்லி என்ன முடியாத அந்த நட்சத்திரங்களை எல்லாம் பேர் சொல்லி ஆண்டவர் கூப்பிடுகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது அது மாத்திரம் அல்ல ஆண்டவர் அநேகரை பெயர் சொல்லி தன்னுடைய விசேஷத்தை பணிக்காக ஆண்டவர் அழைக்கிறார் நம்ம பழைய பாட்டில் பல எக்ஸாம்பிள்ஸை நம்ம பார்க்க முடியும் ஆண்டவர் கோரேஸ் அழைத்தார் கோரேஸ் அழைத்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதற்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் கொடுத்து அந்த பெர்சியா ராஜாவின் மூலமாக இருந்த அலங்கம் கட்டப்படும்படியாக ஆண்டவர் அவரை அற்புதமாக பயன்படுத்தினார் நம்முடைய ஆண்டவர் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறவர் ஏசாயா நாற்பத்தி மூன்றாவது அதிகாரத்தில் அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் ஆண்டவர் பெயர் சொல்லி அழைக்கும்போது தன்னுடையவன் என்று சொல்லி அவர்களை ஆண்டவர் முத்தரை போடுகிறதை பார்க்கிறோம் இன்றைக்கும் கூட இந்த கல்லூரியில் மூவாயிரத்து ஐநூறு பேர் இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் ஆர் மைன் நீ என்னுடையவன் நீ என்னுடையவன் என்பதை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் ஹீ ஹஸ் கால்ட் யூ பை நேம் இது வந்து ஒரு ஓப்பன் கால் ஆண்டவர் சிலுவையில் மறித்த சிலுவையில் நமக்காக உயிரை கொடுத்த பிறகு இந்த கால் வந்து ஓப்பனாக எல்லாருக்கும் போகிற கால் இதுக்கு யார் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அசாதாரணமான காரியங்களை செய்து ஆண்டவர் பெரிய நாம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறத பார்க்குறோம் நாத்தான் வேலை ஆண்டவர் பெயர் சொல்லி கூப்பிட்டார் நாத்தான் வேலுக்கு ஒரே ஆச்சரியம் ரவி என்ன எப்படி உமக்கு தெரியும் அப்படிங்கும்போது ஆண்டவர் அவர்கிட்ட சொல்கிறாரு நீ இங்கே வர்றதுக்கு முன்னால் இல்லை அத்தி மரத்துக்கு கீழே உட்காந்துக்கிட்டு இருக்கும்போதே ஒன்று எனக்கு தெரியும்னு அன்று சொல்கிறாரு ஸோ பெயர் சொல்லி அழைத்தார்னு ஆண்டவர் தன்னுடையவர்கள் என்று கிளைம் பண்ணுறாரு பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவர் நம்ம முழுசு அறிஞ்சிருக்கிறாரு ஒருவேளை நம்மளும் சில நேரங்களில் சோர்ந்து போய் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம் நினைத்தது நடக்கலை என்னாத்தான் வேலை அதை தான் நினச்சிட்டு என்ன இந்த உலகம் இப்படியே போய் கொண்டிருக்கிறதே என்று சொல்லி மிகுந்த வேதனையோடு அத்தி மரத்தின் கீழே உட்காந்து ஜோம் பண்ணார் யாரும் பார்க்கலன்னு நினச்சாரு ஆனால் ஆண்டவர் அவரை பார்க்குறத நம்ம பார்க்குறோம் சகைவோடைய வாழ்க்கையை பாருங்கள் காட்டத்தையும் மரத்தில் மேலே ஏறி உட்கார்ந்துருக்கிறாரு சகைவோட பேர் சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார் சகைவே நீ எங்கே ஏறி இருந்தாலும் உன்னை நான் அறிந்திருக்கிறேன் நான் உனக்கு வேணும் இன்றைக்கு நான் உன்னுடைய வீட்டில் வருவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த மனிதனை பெயர் சொல்லி அழைக்கிறார் எத்தனையோ பேருந்து உலகத்தில் இருக்கிறாங்க ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பேதைகளை தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது உள்ளவைகளை அவமானப்படுத்தும்படியாக இல்லாதவைகளை இழிவானவைகளை தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்படுகிறது ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்படுகிறது மிகப்பெரிய ஒரு அனுபவம் அது சாதாரண அனுபவம் அல்ல அது யுஎஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கிறத விட ஒரு மேலான அனுபவம் கோடி கோடியாக பணம் கொடுத்தாலும் கிடைக்காத ஆண்டவருடைய அந்த பெரிய கிருபை இறைமையாவை ஆண்டவர் கரு தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் ஆண்டவர் சொல்றாரு பல நேரங்களில் நம்மளை உபத்துருவத்தின் கொகையில் கூட ஆண்டவர் தெரிந்தெடுக்கலாம் பட் வி ஆர் ஸ்பெஷல் அதுதான் இதில் சொல்ல விரும்புகிறேன் வி ஆர் ஸ்பெஷல் நீங்கள் விசேஷித்தவர்கள் பிகாஸ் யூ ஆர் கால்டு பை காட் யாரை அவர் அழைத்தார் அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது அவர் ஊரின் மகனாகிய உரியின் குமாரன் யார் இந்த ஊர் அப்படின்னு நீங்கள் வேதத்தை புரட்டி பார்த்தீங்கன்னா யாத்திராவும் பதினேழாவது அதிகாரத்தில் அங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரேல் மக்கள் கடந்து வரும்போது அங்கே அமலேக்கு திடீரென்று சொல்லி அவர்களோடு கூட போர் புரியும்படியாக அவர்களுக்கு பின்னால் வந்து அட்டாக் பண்ணுகிற அந்த நேரம் அந்த நேரத்தில் இந்த மோசே மலை உச்சிக்கு போய் தன்னுடைய கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறார் அவர் கரங்கள் உயர்த்தி இருக்கும் பொழுது அவருடைய கைகள் அசந்து போகும் பொழுது இந்த ஊர் போய் அவருடைய கை அப்படியே பிடிச்சி தாங்குறாரு கொஞ்ச நேரம் நம்ம தாங்குவோம் ஆனால் அந்த ஊர் எவ்வளோ நேரம் தாங்கினார்னு பார்த்திங்கன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வர அவருடைய கை அப்படியே பிடித்திருக்கிறார் ஒருவேளை ஊழியர்களை தாங்குகிற அந்த ஊ ஊர் ஊழியங்களை நேசிக்கிற அந்த ஊர் தகப்பன் அன்னைக்கு ஊழியத்தை தாங்கினார் பாருங்க அவருடைய சந்ததியில் ஒரு மனிதன் மேலே ஒரு ஆச்சரியமான அழைப்பு வருகிறது அந்த மனிதனுக்கு ஆச்சரியமான கிருபை வரங்கள் பொழியப்படுகிறது ஊருக்கு அன்னைக்கு பெரிய ஹானர் கிடைச்சதோ இல்லையோ அப்படியே சந்ததியில் தோன்றின அந்த பெசலைகளுடைய பேரனுக்கு ஆண்டோர் கொடுக்குற ஆச்சரியமான அந்த கிஃப்டை வாருங்க அந்த கிஃப்ட் வந்துட்டு சாதாரணமான ஒரு கிஃப்ட் இல்லை ஆச்சரியமான ஒரு கிஃப்ட்டு ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர் இந்த பெசிலைகள் இரண்டாவதாக முப்பத்தி ஓராவது வசனத்தை நம்ம பார்ப்போம் என்று சொன்னால் ஆச்சரியமான வேலைகளை செய்பவர் இந்த பெசிலைகளை பார்த்தீங்கன்னா அவர் விசித்திரமான வேலைகளை யோசித்து செய்வாரா அவருடைய இமேஜினேஷனில் ஒரு ஃபயர் இருந்தது தான் அதனால் விசித்திரமான யாரும் யோசிக்காத யாருடைய மனதுக்கும் புலப்படாத யாருக்குமே வராத ஐடியா அவருக்கு வருமா அதான் விசித்திரமான வேலைகளை யூஸ் யோசித்து செய்வார் அவருடைய இமேஜினேஷனில் அவர் ஃபயர் இருந்தது காட்ஸ் வேர்டு நம்முடைய இமேஜினேஷனை ஃபயர் பண்ணக்கூடியது நம்முடைய இமேஜினேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடியது நம்முடைய மனதை விருத்தியாக்குகிறது ஆக்குகிறது கடற்கரை அளவாய் சாலமோனுக்கு மனோவிருத்தியை ஆண்டு ஒரு கொடுத்து இந்த மனிதனுக்கு அப்படித்தான் அப்படிப்பட்ட யோசித்து செய்கிறதற்கு ஒரு ஞானத்தாண்டு ஒரு கொடுத்தாராம் எனக்கு வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பொன்னிலும் அவர் பொன்னினால் உள்ள வேலைகள் வெள்ளியினால் உள்ள வேலைகள் வெண்கலத்தினால உள்ள வேலைகள் இரத்தனங்களை முத்தரை வெட்டாக வெட்டி பதிப்பாராம் மரத்தில் சித்திரை வேலை செய்வாராம் வினோதமான வேலைகளை செய்வார் அதனால தான் தலைப்பு கொடுத்துருக்குறேன் ஆச்சரியமான வேலைகளை செய்வார்னேன் பொதுவாக நாங்கள் ரிசர்ச் பண்ணும்போது நான் அலுமினியத்தில் பண்ணேன் அந்த அலுமினியத்துலேயும் மைல்டு ஸ்டீலையும் உராய்வு மூலம் ஃப்ரிக்ஷன் மூலமாக வெல்டு பண்ணுறது அதுவே பெரிய காரியமாக இருந்தது ஆனால் இந்த மனிதன் பல மெட்டீரியல்ஸ் நாலேஜ் அவருக்குள்ளே இருக்கிறது பாருங்கள் பொண்ணு வெள்ளி வெண்கலம் இதெல்லாம் டக்டைலாக மெட்டீரியல் நல்லா கம்பியாக எடுத்து பயன்படுத்தக்கூடியது ரத்தனங்கள் அதெல்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்கிற மெட்டீரியல் வுட்டு ஒண்டர்ஃபுல் இன்ஜினியரிங் மெட்டீரியல் இந்த மூணு வகையான மெட்டீரியலையும் இவர் ஸ்பெஷலிஸ்ட் அது சாதாரண ஞானம் ஒரு கொடுத்த ஒரு பெரிய ஞானம் பிரிட்டல் மெட்டீரியலுடைய தன்மைகள் வேலை வேற ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டக்டைல் மெட்டீரியல்ஸ் மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் சம்மந்தமே இருக்காது இந்த ரெண்டுக்கும் ஆனால் இந்த மூன்று காரியங்களிலையும் ஹீ இஸ் ஸ்கில்ஃபுல் அப்படின்னா இந்த மனிதனுக்கு ஒரு கொடுத்த ஞானம் என்பது அது ஒரு சாதாரணமான ஞானம் இல்லை ஆச்சரியமான வேலையை செய்யும்படியாக ஒரு விசேஷத்தை வேலையை செய்யும்படியாக ஆண்டவர் இந்த மனிதனுக்கு கிருபை கொடுத்துருக்கிறதை நம்ம பார்க்க முடியும் இன்றைக்கும் நமக்கும் இப்படிப்பட்ட சேலஞ்சஸ் தான் நிறைய இருக்குது ஒருவேளை ஏன் இந்த இன்ஜினியரிங் கோர்ஸ் நான் எடுத்தேன் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேனே எனக்கும் என்னுடைய படிக்கிற கோர்ஸுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குதுன்னு நீங்கள் யோசிக்கலாம் நிச்சயமாக சம்மந்தம் இருக்கிறது நீங்கள் ஒரு சிவில் இன்ஜினியராக இருந்தால் ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார் ஆட்களை கழுப்பு க கெட்டுகிறது மாத்திரம் அல்ல மனிதர்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறது மாத்திரம் அல்ல நீங்கள் பிசிக்கலாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய உங்களுடைய தாழ்ந்துகளை ஆண்டவர் பயன்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார் ஒரு ஸ்கில் ஆண்டவர் கொடுத்தாராம் இந்த மனிதனுக்கு வேதம் சொல்லுகிறது எவ்ரி குட் கிஃப்ட்ஸ் அண்ட் பெர்ஃபெக்ட் கிஃப்ட் சகல நன்மையான காரியங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து இறங்கி வருகிறதா ஆண்டவரிடத்திலிருந்து இறங்கியவர் ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து எல்லா நன்மையான ஈவுகளும் இறங்கி வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது அவரிடத்துல பட்சபாதம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது இந்த பெசுலைகளுக்கு அந்த ஞானத்தை கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கும் அவருக்கு தேவை ஸ்கில்ஃபுல்லாக இருக்கிற இன்ஜினியர்ஸ் இன்ஜினியர்ஸ் ஃபார் கிரைஸ்ட் இயேசு கிறிஸ்துவுக்காக செயல்படுகிற பொறியாளர்களை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார் ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவங்களுக்கு அவர் கிருபை கொடுக்கிறவர் ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம் எனக்கு அந்த திறமை இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை வேதத்தில் நம்ம வாசிக்கும் படிக்க முடியும் காட் ஆல்வேஸ் கால்சஸ் நம்மளை ஆண்டவர் அழைப்பார் அழைச்ச பிறகு ஆண்டுடைய வார்த்தைக்கு கேட்டு அப்படி நம்ம வந்து உட்காந்துருப்போம் அதுக்கு பிறகு ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா படிப்படியாக நம்மளை குவாலிஃபை பண்ணுவார் எவர்களை அழைத்திருக்கிறாரோ அவர்களை ஆண்டவர் மேன்மைப்படுத்திருக்கிறார் அவருடைய அழைப்பும் கிருபை வரங்களும் ஒரு நாளும் மாறாது ஒருவேளை நம்ம சாதாரணமாக ஒருவேளை நேம்லெஸ் பர்சனாக இருந்து கொண்டிருக்கலாம் என் என்ன ஐ ம் நோபடி அப்படின்னு நீங்கள் யோசித்துக்கிட்டு இருக்கலாம் பட் காட் ஹஸ் கிரேட்டர் பிளான் ஃபார் யுவர் லைஃப் நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய நம்முடைய ஆண்டவர் ஒருவேளை ப்ரேயர் லைஃப்ல மாத்திர நமக்கு உதவி செய்கிறவர் அல்ல நம்முடைய ஸ்டடீஸ்ல நமக்கு ஆண்டவர் உதவி செய்ய முடியும் என்னென்று சொன்னால் வேதத்தில் பார்க்கும் பொழுது சகரியாவின் புஸ்தகம் அது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை கர்த்தருடைய கண்கள் ஆவலாய் நோக்கி பார்க்கிறதுன்னு சொல்லி செருபாவேல் கையில் பைபிள் வைத்திருக்கிறாரா இல்லை தூக்கு நூலை வச்சிருக்கிறாரா ஆண்டவருக்கு என்று கேட்டுகிறதற்கு அவர் எழுமி நிற்கிறாரா அதை பார்த்து அவருடைய தூக்கு நூலை கையில் வச்சிருக்கிறத பார்த்து ஆண்டவர் ஆச்சரியப்படுகிறாரா ஒருவேளை வேளை நீங்கள் படிக்கிறது காட் வெல் காட்ஸ் வெல் அதற்காக ஒரு நோக்கத்தோடு வைத்திருக்கிறார் ஸோ இந்த உலகமே மோட்டிவேஷன் இல்லாமல் அப்படி சதைந்து போய்கிட்டு இருக்குது யாருக்கும் மோட்டிவேஷன் இல்லை எல்லாருக்கும் டிப்ரெஷனாக இருக்கிற சூழ்நிலையில் ஆண்டோருடைய வார்த்தை பாருங்கள் எவ்வளோ நம்மளை மோட்டிவேட் பண்ணுறது ஆண்டவர் நம்மை ஆச்சரியமான வேலைகளை செய்ய ஆண்டவர் அழைத்திருக்கிறார் அவருடைய ராஜ்ய விருத்திக்காக நம்ம செயல்படணும் செயல் வீரர்களும் ஆண்டோர் நம்ம ஆண்டு சொல்லியிருக்கிறார் மூன்றாவதாக இந்த பிசிலைகளுடைய வாழ்க்கையை பாருங்கள் வசனம் முப்பத்தி மூன்றாவது வசனம் சொல்லுகிறது அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி சகலவித வேலைகளை செய்யும்படி தேவ ஆவியினால் அவனை நிரப்பினார் அவன் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது தேவாவினாலன்னு நரப்பினாரா எப்படி இந்த விசுத்திரமான வேலைகளை செய்ய முடிகிறது யாருக்குமே தெரியாது எப்படி இருக்கு இந்த வேலைகளை குறித்து ஆனால் இந்த பெலைகளுக்கு அவருக்கு ஐடியாஸ் நிறையா வந்துக்கிட்டே இருந்தது ஏன்னா காட் இஸ் அ க்ரியேட்டிவ் காட் இல்லையா நம்முடைய ஆண்டவர் க்ரியேட்டர் காட் சிருஷ்டிகர்த்தா ஸோ வீ நே நாட் டு பி அ காப்பி கேட் நம்ம காப்பி அடிச்சுக்கிட்டு இருக்கணும்னு இல்லை வி ஆர் ஹவ் பார்ன் வித் க்ரியேட்டிவிட்டி அதையும் ஆண்டோரால் ரட்சிக்கப்படும் பொழுது காட் பிளஸ்ஸஸ் அதனால தான் சொல்கிறேன் காட்ஸ் வேர்ட் காட்ஸ் ஸ்பிரிட் வுட் ஃபயர் அவர் இமேஜினேஷன் நம்முடைய இமேஜினேஷன் அப்படியே விருத்தியாக்கும் அப்படியே விருத்தியாக்கும் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் பாருங்கள் இவர் ஆச்சரியமான காரியங்களை செய்வதற்கு அதற்கு பின்னால் ஒரு சீக்ரெட் இருக்குது அந்த சீக்ரெட்டை உலகம் அறிந்து கொள்ளாது உலகத்துக்கு அது புரியாது உலகத்துக்கு அது தெரியாது அது என்ன என்றால் ஆவியான ஒரு ஆள் இவர் நிரப்பப்பட்டாராம் முதலாவது பார்த்தோம் பெசலையல் வஸ்கால் பை காட் ஆண்டவரால் பேர் சொல்லி அழைக்கப்பட்டார் ரெண்டாவது பார்த்தோம் பெசலேல் வாஸ் ஸ்கில்டு வித் சவ் வித் ஆல் த நாலேஜ் அண்ட் டெக்னிக்கல் நோஹோஸ் எல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருந்தது இ வாஸ் ஸ்கில்டு பர்சன் மூன்றாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா பெசலேல் வாஸ் ஃபில்டு வித் அ பௌலி கோஸ்ட் பரிசுத்த ஆவினால் நிரப் பட்டவர் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்கள் ஒரு முக்கியமான பணி ஆலய பணி அந்த கூடாரம் ஆஸ் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டி எழுப்புகிற பணி அந்த பணிக்கு வேண்டிய சகலவித வேலைகளையும் செய்யும்படி ஆவினால் அவர் நிரப்பப்பட்டாராம் ஆண்டவர் அவர் அப்படியே நிரப்பினார் வஸ் ஃபில்டு வித் காட் பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா பாய்மர கப்பல் இருக்கிறது அந்த பாய்மர கப்பலில் அந்த பாயை கட்டியிருப்பாங்க அந்த பாயை கட்டியிருக்கும் போது அதுக்குள்ளே அப்படியே காற்று அப்படியே அதுக்குள்ளே போய் அதை அப்படியே மூவ் பண்ணும் அதே மாதிரி அவருடைய லைஃப்பில் ஆண்டவருடைய ஆவி ஆண்டவர் இவர் அப்படியே ஆளு செய்து அப்படியே ஆண்டவர் இவரை யூஸ் பண்ண ஆரம்பித்தார் ஆண்டவர் அப்படியே இவரை பலப்படுத்த ஆரம்பித்தார் அப்படியே யூஸ் பண்ண ஆரம்பித்தார் அதனுடைய விளைவு பாருங்கள் ஞானத்தை ஆண்டவர் கொடுத்தாரா ஞானத்துக்கும் அறிவுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது அறிவு நம்ம இன்டர்நெட்டில் உட்காந்தாக்க சில காரியங்களை அறிந்து கொள்ள முடியும் ஆனால் ஞானத்தை இன்டர்நெட் கொடுக்க முடியாது ஞானம் என்பது ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் எப்படி டிசிஷன் எடுப்பது என்பதற்கு ஞானம் ரொம்ப தேவையாக இருக்கிறது ஞானம் நமக்கு ரொம்ப தேவையாக இருக்கிறது இன்றைக்கி பார்த்திங்கன்னா அறிவு பெருகிவிட்டது அறிவு நான் பல இடங்களில் இருக்கிறது நாலேஜ் உண்மையில் சொல்லப்போனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எங்களை விட அதிகமாக தெரியும் அப்படி நாலேஜ் இருக்கிறது பட் வாட் ரியலி நீட் இஸ் விஸ்டம் ஆண்டவர் நமக்கு கொடுக்க வேண்டியது புக்கிஷ் நாலேஜ் அல்ல விஸ்டம் ஃப்ரம் ஹெவன் பரத்திலிருந்து வருகிற ஒரு மெய் ஞானம் நமக்கு தேவை இருக்கிறது வேதம் சொல்லுகிறது அவர் நீதிமான்களுக்கு மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார் உத்தமமாக ஆண்டவர் நன்மை வழங்காதார் அவர் கட்டாயம் கிருபை கொடுப்பார் இந்த மனிதனுக்கு என்ன கொடுக்குறாரு முதலாவது ஞானத்தை கொடுக்குறாரு புத்தியை கொடுக்குறாரு ஸ்கில்லை கொடுக்குறாரு அறிவை கொடுக்குறாரு எல்லா வேலையும் செய்ய முடிவு அவருக்கு என்ன பண்ணுறாரா கிருபை கொடுக்குறாரு இவர் பாருங்கள் ஆல்ரவுண்டராக இருக்கிறார் சகல வித வேலைகளையும் சொன்னேன் பாருங்க பொண்ணுனால் செய்கிறது வெள்ளினால் செய்கிறது எல்லாவற்றையும் இவர் செய்கிறதற்கு ஸ்கில் ஆண்டவர் கொடுக்குறாரு பொண்ணுனால் அன்றைக்கி குத்து வழக்கு செய்தார்கள் பொண்ணுனால் என்ன பண்ணாங்க அந்த உடன்படிக்கை பற்றிய செய்தார்கள் பொண்ணினால் அப்பமேஜியை செய்தார்கள் பொண்ணினால் பல காரியங்கள் பனிமுட்டுகளை செய்தார்கள் இதெல்லாவற்றையும் செய்வதற்கு இந்த இந்த மனிதனுக்கு ஆண்டவர் ஒரு விசேஷத்த நாலேஜை ஒரு விசேஷத்த ஆசிர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறத நமக்கு பார்க்குறோம் பார்க்குறோம் ஸோ வி நீட் காட்ஸ் காட் ஸ்பிரிட் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நிரப்ப வேண்டும் ஆவியானவர் நம்மை நிரப்ப வேண்டும் என்று சொன்னால் நம்மை முழுவதுமாக ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்புக் நான் ஒன்று ஆண்டவரே நான் ஒன்று இல்லை நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி நம்மை தாழ்த்தி அவங்களுடைய சமூகத்தில் வரும் பொழுது தேவாவியானவர் நம்மை நிரப்புகிறார் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் பல நேரங்களில் நல்லா ஸ்கில்ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கு பெருமை அதிகமாக இருக்கும் சிலர் சொல்லுவாங்க தொழில் செருக்கு தொழில் செருக்கு தவறில்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் வேதம் சொல்லுகிறது எவ்விதமான அது பெருமையானாலும் அது நமக்கு பிரயோஜனமற்றது ஸோ இந்த மனிதன் தன்னை தாழ்த்தியிருப்பார் என்று விசுவாசிக்கிறேன் தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபை கொடுக்கிறவர் பாருங்க ஸோ கிருபையை ஆவியானவருடைய ஆளுகு இவருடைய வாழ்க்கையில் இருக்குன்னா இவர் கட்டாயம் தன்னை தாழ்த்தி இருந்திருப்பார் அது மாத்திரம் இல்லை அதை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவருடைய இருதயத்தில் என்ன ஆண்டவர் கொடுத்தாராம் போதிக்கும் வரதை கொடுத்தாராம் ஒரு வேலை அன்னைக்கு கம்பெனியில் வேலை பார்க்குற அன்னைமார்ட்டை அவங்க அன்னைமார்ட்ட கேட்டிங்கன்னா தெரியும் சாஃப்ட் ஸ்கில்ஸ் ரொம்ப தேவை நம்ம மட்டும் வேலை செய்தால் போதாது நிறைய பேரை குவார்டினேட் பண்ணணும் குவார்டினேட் பண்ணி செய்யணும் இந்த மனிதனுக்கு பாருங்கள் அவன் வீணால நிரப்பப்பட்டாரான் ப்பட்ட உடனே அகிமாசின் குமார்னு இவர் இணைந்து கொள்ளுகிறார்கள் அந்த அகிமாஸ் யாரு தான் கோத்திரத்தை சேர்ந்தவர் இவர் யாரு யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர் ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு நெட்ஒர்க் இருக்கிறது ஒரு நெட்ஒர்க் இருக்கிறது இவங்களுக்குள்ள இதே ஹார்ட்ஸ் ஆர் நெட்டட் டுகெதர் யூனிட் டு அண்டர்ஸ்டாண்ட் கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் அ ஒன் மேன்ஸ் ஆர்மி ஒருவேளை ஒன் மேன்ஸ் ஆர்மி இல்லை கிறிஸ்டியன் மினிஸ்ட்ரி ஆண்டவருடைய ஊழியம் நம்ம நம்முடைய உறவினர்களாக இருக்க மாட்டாங்க உடன் பிறந்தவர்களாக கூட இருக்கில்ல ஆனால் மற்றவங்களை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அவருடைய ஊழியத்தில் அப்படியே இணைக்கிறார் இணைக்கிறதும் பார்க்குறோம் அதே மாதிரி நீங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டுவங்கள கூட சிலரை இணைப்பார் இங்கே பார்க்குறோம் அஹிமாசன் குமாரன் ஆகிய அகோலியா அவரை இவருக்கு லெஃப்டினென்ட் ஆண்டோர் யூஸ் பண்ணுறார் ஹீ இஸ் த மாஸ்டர் பில்டர் இவர் அவருக்கு ஒரு லெஃப்டினன்ட் தேவை ஸோ பில்டர் சிலைகளுக்கு அவருக்கு ஒரு துணையை ஆண்டோர் கொடுக்கறத பார்க்குறோம் அவரை லீட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கொடுத்தது அவங்களுக்கு என்னென்னா போதிக்கும் வரம் அப்படின்னா டெக்னிக்கல் ரைட்டிங் டெக்னிக்கல் ஸ்பீக்கிங்லாம் சிலருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது அவ்வளோ லேஸான காரியம் இல்லை ஆனால் எங்கள் ஆண்டவர் இவருக்கு கொடுக்குற காரியம் பார்த்திங்கன்னா போதிக்கும் வரோம் இஸ் ஏபிள் டு கன்வின்ஸ் அதர்ஸ் அபவுட் ஹிஸ் ஐடியா மற்றவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்கு மற்றவங்களை ஊக்கப்படுத்துகிறதுக்கு உற்சாகப்படுத்துகிறதுக்கு ஏன்னா அந்த மாதிரியான வேலை செய்யும்பொழுது பல நேரங்களில் சில தவறுகள் வரலாம் சில காரியங்களில் சோர்ந்து போயிருக்கலாம் அந்த ஒர்க்கர்ஸ் அவங்களெல்லாம் என்கரேஜ் பண்ணுறதுக்கு அவங்களெல்லாம் இன்ஸ்பயர் பண்ணுறதுக்கு ஆண்டோர் இருந்த மனிதனுக்கு சாஃப்ட் ஸ்கில்ஸையும் கொடுத்தாராம் ஆவியான ஒரு மனிதனை நிரப்பும்போது அவருக்கு அவருக்கு அந்த மனிதனுக்கு ஆண்டவர் பல கிஃப்ட்ஸை கூட்டி கொடுக்குறத பார்க்குறோம் உள்ளவன் எவனுக்கும் அது இன்னும் கொடுக்கப்படும் வேதம் சொல்லுகிறது பத்து தாளந்த் ஐந்து தாளந்தோடையவர் பத்து தாளந்தாக மாற்றுறாரு ரெண்டு தாளந்தோடையவர் நான்கு தாளந்தான் மாற்றுறாரு ஒரு உடையவர் அப்படியே புதைத்து வைக்கிறார் அப்பொழுது எஜமான் வரும்போது சொல்கிறாரு அந்த ஒரு தாளந்துள்ளவன் இருந்து அந்த தாளந்தை வாங்கி பத்து தாளந்து உள்ளவன்ட்டு கொடுங்கன்னு சொல்கிறாரு உடனே எல்லோரும் கேட்குறாங்க ஆண்டவரே அவனுக்கு பத்து தாளந்துகள் இருக்கிறதே அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு உள்ளவனவனோ அவனுக்கு கூட கொடுக்கப்படும் உள்ளவனவனோ இன்னும் கொடுக்கப்படும் கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிற இருக்கும் பொழுது அநேகத்தில் ஆண்டவர் அதிகாரியாக நம்மை மாற்ற வல்லவர் மூன்று காரியத்தை பார்த்தோம் நான்காவதாக ஆண்டவருடைய ஆலய பணிக்காக தன்னை அர்ப்பணித்தவர் இந்த பெஸ் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள் ஞானத்தையும் புத்தியையும் இவருக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு இவருடைய இருதயத்தில் போதிக்கும் வரத்தாண்டவர் கொடுக்குறாரு முப்பத்தி ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது சித்திர வேலை சிற்ப வேலை பாருங்க சித்திர வேலை ஆர்ட் மாதிரி ஆர்டிஸ்ட் மாதிரி சிற்ப வேலை ஸ்கல்ப்சர் மாதிரி ஒரு ஸ்கல்ப்ச்சர் பண்ணணும் ஒரு நமக்கு பார்த்தா பாறையாக தான் தெரியும் ஆனால் அதுலேருந்து ஒரு அழகான சிற்பத்தை உருவாக்குகிறது இமேஜினேஷன் அதில் அடுத்தது பார்த்திங்கன்னா இளநீழாக நீள நூலாலும் ரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் பஞ்சு நூலாலும் ஒரு அஞ்சு விதமான நூல்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஆசிரிப்பு கூடாரத்தை சொல்லும்போது அது அது அந்த எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் ஆசிரிப்பு கூடாரத்தில் ஐந்து விதமான நூல்களை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம் ஆனால் இந்த இதில் எல்லாத்தையும் விசித்திர நெசவு வேலைகளையும் வினோத வேலைகளை யூகிக்கிறவர்கள் செய்கிறவர்கள் யூகிக்கிறவங்க இன்ஸ்பயர் பண்ணி போதிக்கிறவங்க இப்படி இவர்களுக்கு எல்லாரையும் இந்த பெஸ் சிலைகளுக்கு ஆண்டவர் ஒரு டீமாக அங்கே கொடுக்கறத பார்க்குறோம் லெப்டினன்ட் ஆண்டவர் ஒரு மனிதனை கொடுத்தார் அகோலியாவை கொடுத்தார் இப்போ ஒரு டீம் ஆண்டவர் கொடுக்குறார் கொடுக்குற இவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை நம்ம பார்த்தோன்னா பரிசுத்த ஸ்தலத்து திருப்பணிகளுக்கு அடுத்த சகல வேலைகளையும் கர்த்தர் கற்பித்தபடியெல்லாம் பெஸ் அகோலியாவும் செய்யும்படி கர்த்தரால் ஞானமும் புத்தியும் பெற்ற விவேக இருதயம் உள்ள மற்ற அனைவரும் செய்ய தொடங்கினார்கள் இவங்க ஆலயத்துக்காக தங்களை அர்ப்பணித்தார்கள் பல நேரங்களில் சிலர் தங்க அவர்களுடைய வேலையை ரொம்ப சின்சியராக செய்வாங்க பாருங்கள் நம்ம சொல்லுவோம் இந்த வேலைக்குன்னு இவரை எழுதி கொடுத்தது மாதிரி வேறு எதுவும் கான்சன்ட்ரேஷன் செதறாமல் செய்வார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த விசிலையில் பார்த்திங்கன்னா ஆலய பணிக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தவர் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் தன்னுடைய ஜீவியத்தில் அப்படியே ஆலயத்துக்காக ஆலய திருப்பணிகளுக்காக தன்னை ஊற்றிக் கொடுத்த ஒரு மனிதன் ஏன்னு சொன்னால் ஆண்டவருடைய தாழ்ந்துகளை சரியாக பயன்படுத்தி சரியான காரியங்களை செய்ததுனால அந்த விசிலைகளை குறித்து நாம் இன்றும் படிக்கிறோம் பல நேரங்களில் பல விதமான காரியங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்கறது உண்டு ஆனால் நம்ம எவ்வளவு தூரம் அதை கோஆப்ரேட் பண்ணி ஆண்டவருக்கு இடம் கொடுத்து ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறோமோ அவ்வளோ தூரம் பிளஸ்ஸிங் உண்டு அவ்வளோ தூரம் பிளெஸ்ஸிங் உண்டு உங்களுக்கு தெரியும் ஏரி கிலிடல் என்கிற ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் வீரரை குறித்து ஏரி கிளிடல் என்ன அவர் என்ன சாம்பியன்னால் ஒலிம்பிக் சாம்பியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டில் பாரிஸில் ஒரு ஒலிம்பிக் பந்தயம் நடந்தது அந்த பந்தயம் நடக்கும் பொழுது ஏரிக்லடல் அங்கே பந்தயத்திற்கு போகினார் அவர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் டேஷ் தடைகள போட்டியில் பங்கு பெறுகிறவர் ஆனால் அங்கே போன தான் தெரிஞ்சது இந்த ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் டேஷ் போட்டியினுடைய அந்த ஹீட்ஸ் வந்துட்டு அது சண்டேல இருக்குது அப்படின்னு தெரிய வந்தது உடனே இந்த ஏரிக்லடல் சொன்னார் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவன் நான் சண்டேயில் நான் ஓட மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னு எல்லாருக்கும் ஒரே ஷாக் அப்படி ஷாக்காக இருக்கும்போது இந்த எரி லெடில்கிட்ட எல்லாரும் பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் பேசுகிறாரு எரி லெடல் எப்படியாவது நீ ஓடிடு அப்படின்னு சொல்கிறாரு இவர் சொல்கிறாரு ஃபார் மீ கிரைஸ்ட் இஸ் ஃபர்ஸ்ட் அதுக்கு பிறகு தான் பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ்னு சொல்கிறாரு சொல்கிறாங்க பீப்புள் ஆஃப் ஸ்காட்லேண்ட் ஒன்ஸ் யூ டு ரன் அப்படின்னு சொல்கிறாரு ஃபார் மீ கிரைஸ்ட் இஸ் ஃபர்ஸ்ட் தென் பீப்புள் ஆஃப் ஸ்காட்லேண்ட் அப்படின்னு உடனே கடைசியில் இவரி அடல்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லும்போது கடைசியில் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் டேஷுக்கு ரன் பண்ணுறதுக்கு ஒத்துக்கொள்கிறாரு அதுக்கு இவர் ப்ராக்டிஸ் பண்ணதும் இல்லை அதுக்கு இவருக்கும் சம்மந்தம் கிடையாது ஆனால் நானூறு மீட்டர் டேஷ் அது ஞாயிற்றுக்கிழமையில் இல்லை அதுக்கு நான் பிரயாசப்படுறேன்னு சொல்லி இந்த ஸ்காட்டிஷ் ஸ்போர்ட்ஸ்மேன் தன்னை டிக்ளேர் பண்ணுறாரு அந்த நேரத்தில் நானூறு மீட்டர் ஸ்போ அந்த டேஷ் நடக்கும் பொழுது எல்லாரும் ஆச்சரியத்தோடு யோசித்து கொண்டு இருக்கிறாங்க இப்போ என்ன நடக்க போகிறது என்று தன்னுடைய விசுவாசத்தை ஆண்டவர் மேலே வைத்தவன் என்ன அவனுடைய காரியம் எப்படி இருக்கும்போதுன்னு பார்க்கும்போது ஆண்டவர் ஆச்சரியமான விதத்தில் இந்த எரிக்கலர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு பெரிய லீடில் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் கோல்டை இவர் வின் பண்ணுறாரு வின் பண்ணி ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்தினவர் தான் இந்த ஒலிம்பிக் வீரர் அவருடைய லைஃப்பில் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவர் யாருன்னு சொன்னால் ஒரு மிஷினரி குடும்பத்தில் இருந்து வந்தவர் ஒரு மிஷினரியினுடைய குடும்பத்தில் இருந்து வந்தவர் அவங்க அப்பா ஒரு மிஷினரி அம்மா ஒரு மிஷினரி அவருக்கு ஒரே ஒரு தங்கச்சி அந்த தங்கச்சி பேர் ஜெனி அவங்க அப்பா பேர் ஜேம்ஸ் டன்லப் எடல் அவருடைய ஒரே தங்கச்சி ஜெனி இவங்கள்லாம் இங்கிலாந்துக்கு வந்துட்டு அவங்க சைனாவுக்கு மிஷினரியாக இருக்கிறவங்க சைனாவுக்கு போயிட்டாங்க இந்த எரிக்குல மட்டும் இங்கே இருக்கிறார் திடீர்னு லீவுக்கு அந்த ஜென்னி இந்த எருக்கிலரில் பார்க்க வரும் பொழுது பார்த்தா எரிக்கிலட்டர் ஒரே ஓட்டப்பந்தயம் ஓட்டப்பந்தேன்னு போய்ட்டுருக்கிறார் அந்த ஜென்னிக்கு மனசே கேட்கல ஒரு நேரம் அந்த ஸ்டேடியத்தில் எரிக்கிலரில் பார்த்து தன்னை அண்ணனை பார்த்து வாட் ஆர் யூ டூயிங் நீ என்ன பண்ணிக்கிட்டுருக்கிறா உன்னுடைய கால் என்ன உன்னுடைய அழைப்பு என்ன நீ என்ன ஓடிக்கொண்டு இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையோட ஆதங்கத்தோடு அந்த ஜென்னி கேட்குறா உனக்கு பீப்புளுடைய அப்ளாஸ் முக்கியமாக அண்டோடைய ஊழியம் முக்கியமாக அப்படின்னு சொல்லும்போது அந்த எரிக்லிடல் அந்த தங்கச்சிட்ட சொல்கிறாரு யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் கோயிங் த்ரூ ஆண்ட் ஒரு ஐ ஃபீல் காட்ஸ் ப்ளஷர் ஒயல் ஐம் ரன்னிங் நான் ரன் பண்ணும்போது ஆண்டுடைய பிளெஷர் என்று வாழ்க்கையில் பார்க்குறேன் ஸோ காட் மேட் மீ ஃபார் அ பர்பஸ் ஒரு நோக்கத்திற்காக ஆண்டவர் என்னை உருவாக்கி இருக்கிறாரு காட் மேட் மீ ஃபாஸ்ட் வேகமாக ஓடுறதுக்கும் ஆண்டு என்னை உருவாக்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறத அந்த சேரியட்ஸ் ஆஃப் ஃபயருங்கிற மூவியில் நம்ம பார்க்க முடியும் இதை ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் மெனி டைம்ஸ் வி லூஸ் ஆல் ஓவர் ப்ளஷர் இன் த ஜப் தட் வி டூ அது ஒரு உங்களுக்கு ஒரு படிப்பாக இருக்கலாம் என்னுடைய வேலையாக இருக்கலாம் பல நேரங்களில் வி டோன்ட் ஹாவ் தட் பிளெஷர் ஆனால் ஆண்டவர் ஒரு நோக்கம் இல்லாமல் நம்மளை இந்த ஒரு படிப்பை நம்ம கையில் கொடுத்துருக்க மாட்டார் நோக்கம் இல்லாமல் உங்களை எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எடுக்க வைத்திருக்க மாட்டார் நோக்கம் இல்லாமல் இந்த சர்க்கியூட் தேறி பாடத்தை முட்டி முட்டி நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது ஒருவேளை நோக்கம் இல்லாமல் கஷ்டமான சூழ்நிலையில் நீங்கள் உட்கார்ந்து கொண்டு வேண்டிய அவசியம் இருக்காது ஒரு நோக்கத்தோடு ஆண்டோர் உங்களை உருவாக்கி இருக்கிறார் நோக்கத்தோடு அதை வழிகளை ஆண்டவருடைய பிள்ளையாக நீங்கள் நீட் டு ஃபீல் காட்ஸ் பிளஷர் இன் வாட் யூ டூ நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதில் காட்ஸ் பிளஷரை நீங்கள் பார்க்கணும் யூ எக்ஸல் இன் வாட் யூ டூ ஏனென்று சொன்னால் காட் மேட் யூ ஃபார் எ பர்பஸ் உங்களை ஆண்டவர் ஒரு ஆச்சரியமான திட்டத்தோடு அழைத்திருக்கிறாரு உங்களுக்கென்று ஆண்டவர் சில காரியங்களை சேனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கிறாரு ஸோ யூனி டு எக்ஸல் இன் ஆல் தீஸ் திங்ஸ் இந்த எரிக்குல மாதிரி இந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் ஒருவேளை அவர் வேற ஒரு காரியத்தை அவர் யோசித்திருக்கலாம் நல்லா நான் பாட்டு பாடி போகலாமே ஆண்டவர் குழியம் செய்யலாமேன்னு நினைக்கலாம் பட் காட் மேட் திஸ் டெஸ்ல ஃபார் அ பர்பஸ் ஸோ யூ நீட் டு எக்ஸ்ப்ளோர் ஒய் காட் ஹஸ் சோசன் யூ ஆண்ட ஒரு என்னை நீங்கள் அழைத்து இருக்கிறீங்களோ உங்கள் திட்டத்தின் நோக்கத்தை நான் அறிந்து கொள்ளும்படி உதவிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை அர்ப்பணிப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் ஆச்சரியமான விதத்தில் ஆண்டுவர் உங்களை பயன்படுத்த முடியும் ஆச்சரியமான விதத்தில் பயன்படுத்த முடியும் ஒருவேளை ஆலயத்தை கற்று அன்றைக்கு உள்ள சூழ்நிலை இன்றைக்கி அநேக மனிதர்களுடைய உடைந்த வாழ்க்கையை கட்டியெழுப்பும்படியாக அவங்களுடைய வாழ்க்கைக்கு அலங்கோலமாக இருக்கிற வாழ்க்கைக்கு அழகு செய்யும்படியாக நம்பிக்கையற்ற மனிதர்களுடைய வாழ்க்கையை ஸ்திரப்படுத்தும்படியாக ஒருவேளை அன்னைக்கு பெஸையில் சுத்தியலையும் இதையும் வைத்து பண்ணினார் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் ஆவியானோருடைய ஹெல்ப் மூலமாக உங்களை ஆண்டவர் பயன்படுத்த ஆண்டவர் விருப்பமாக இருக்கிறார் ஆண்டவர் உங்களை பயன்படுத்த விருப்பமாக இருக்கிறார் யூ ஆர் அ கிரேட் டூல் இன் ஹேண்ட்ஸ் ஆஃப் காட் பட் இஃப் யூ சப்மிட் யுவர் செல் டு காட் உங்களை நீங்கள் ஆண்டோட்டை அர்ப்பணிப்பீங்கன்னு சொன்னால் ஆண்டோட்டை சரண்டர் பண்ணிங்கன்னா ஆண்டோர் ஆச்சரியமான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்ய முடியும் இந்த பெஸிலையில் ஆண்டோருடைய திருப்பணிக்காக அப்படியே அந்த வார்த்தை இருக்கிறது ஆண்டோருடைய திருப்பணிக்காக ஆண்ட ஆண்டவர் இவரை பயன்படுத்துகிறார் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு செய்கிற ஒவ்வொரு காரியமும் திருப்பணியாகத்தான் இருக்கிறது திருப்பணியாக தான் இருக்குது ஏன்னா காட் வாண்ட்ஸ் அஸ் டு டூ தட் ஒருவேளை நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை தவிர வேறு யாரும் ஒழியும் செய்ய முடியாது நீங்கள் இருக்கிற சூழ்நிலையில் உங்களை தவிர வேறு யாரும் இந்த பணியை செய்ய முடியாது ஆனால் ஆண்டவருடைய சித்தத்தை நான் அறிந்து செயல்படுகிறேன்னா ஆண்டவருக்கு நான் அர்ப்பணிச்சிருக்கிறேன்னா அல்லது ஆண்டவர் என்ன ஒரு காரியத்துக்காக ஆண்டவர் கால் பண்ணியிருக்கேன் நான் வேறு காரியத்தில் உட்காந்துக்கிட்டு என்னுடைய ப்ளெஷர் தான் முக்கியம் என்னுடைய இன்பம் தான் முக்கியம் என்று சொல்லி நான் தேவனை விட்டு தூரமாக நான் போயிருப்பேன் என்று சொன்னால் ஆண்டவருடைய கரத்தில் பயன்பட முடியாத ஒரு பாத்திரமாக நம்ம மாறி போய்விடுவோம் ஆண்டவர் ஆச்சரியமான கிருவைகளை கொடுத்திருந்தோம் நம்ம கிருவையை அப்படியே நம்ம அப்படி வேஸ்ட் பண்ணுகிறவர்களாக மாறிடும் பவுலப்பூசல் சொல்லும்போது சொல்கிறாரு ஆகிலும் நான் இருக்கிறதோடைய கிருவை நான் இருக்கிறேன் அவருடைய கிருபையை நான் விருதா பார்க்கவில்லை அந்த கிருபையை நான் விருதாவாக்காதபடி ஆண்டவரை பற்றி கொள்ளுவோம் என்று சொன்னால் அவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் அற்புதமாய் ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார் நான்கு காரிய நான்கு நான்கு காரியங்களை குறித்து பார்த்தோம் இந்த பெசிலையில் பில்டர் பெஸிலை ஞாபகத்துல வச்சு இடுங்க சாதாரணமான மனிதனால் இஸ் எ பில்டர் யூ ஆர் அ பில்டர் ஆஃப் காட்ஸ் கிங்டம் நீங்கள் ஆண்டவருடைய சுவிசேஷ வேலையில் நீங்கள் எந்த பிரான்ச் ஆஃப் ஸ்டடியை விட்டுருங்க பட் யூ ஆர் அ பில்டர் ஃபார் ஃபார் த கிங்டம் ஆஃப் காட் காட் ஹஸ் சோசன் யூ தட் கால் இஸ் அ பான் யூ இல்லைனா இந்த நேரத்தில் எங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்க மாட்டீங்க கேட்டு கொண்டு இருக்க மாட்டீங்க ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இந்த பெசிலேலருந்து கற்றுக்கொள்ளக்கூடியது பெசலேல் இஸ் கால்டு பை காட் பெசலேல் skilled in ஆல் his ஒர்க்ஸ் Bezalel இஸ் ஃபில்டு பை த ஸ்பிரிட் ஆஃப் காட் பெசிலையல் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர் பெசிலையில் ஆச்சரியமான வேலைகளை செய்பவர் பெசிலையல் ஆவியானவரால் அப்படியே நிரப்பப்பட்டவர் ஆலய பணிக்காக அர்ப்பணித்தவர் அன்றோடைய பிரேயர்சிலுக்காக அன்றைய ராஜ்யத்துக்காக உங்களை அர்ப்பணிங்க ஒரு நாள் டிசப்பாயின்மெண்ட் இருக்காது பாருங்கள் இவர் ஆலயப்பணியை தான் கேட்டுக்கிட்டு இருந்தார் ஆனால் ஆண்டவர் இவருடைய கேரியரை கட்டி எழுப்பலையா இந்த பெஸ்ஸில் எழுப்பாருங்க அழகிப்பணிக்கு தன்னை மு தன்னை முன் வந்து தன்னை அர்ப்பணித்தார் ஆண்டவர் அவருடைய கேரியரை அவர் கட்டி எழுப்பலையா நிறைய சீனியர்ஸ்கிட்ட நீங்கள் கேட்டு பார்த்தா தெரியும் ஆண்டவருடைய சமூகத்தில் தங்களை அர்ப்பணித்தவங்க ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில் ஆச்சரியமான விதத்தில் அற்புதமாக ஆண்டவர்களை பயன்படுத்தினார் நம்ம இருக்கிற இடத்துல கண்களை மூடி தலையை கவிழ்த்து ஆண்டவரை நோக்கி நம்முடைய இருதயத்தை ஆத்மா உயர்த்துவமாக கிருபையும் இறக்க நிறைந்த நல்ல தகப்பனே இந்த சாயங்கால நேரத்தில் இந்த பெஸ்லேல் என்கிற ஆண்டுவரே ஒரு மா மனிதருடைய வாழ்க்கையின் மூலமாக எங்களோடு பேசுகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா எங்களோடு பேசுகிறதற்காக ஸ்தோத்திரம் நீங்கள் எங்களை அழைத்துகிற தேவன் அப்பா அழைத்த ஆண்டுவர் அவர் கடைசி வரை எங்களை நடத்த வல்லவர் இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நடத்துவார் மரணவர் தான் நம்மை நடத்துவார் அவர் நம்முடைய தேவன் என்று சொல்லியிருக்கிறபடி எங்களை கால் பண்ணியிருக்கிறீங்க சுவாமி பி அண்ட் யூ ஹவ் சோசனஸ் ஃபார் யுவர் செல்ஃப் என்னுடையவன் என்று சொல்லி ஆண்டவரே நீங்கள் அந்த முத்திர அந்த காலில் இருக்கிறதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா இந்த மேன்மைக்கு நாங்கள் தா பாத்திரவான்கள் அல்ல உங்கள் கிருபைக்கு நீங்கள முற்றிலுமாக ஒப்பு கொடுக்குறோம் அன்றுவரே பல ஸ்கில்ஸ் இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம் உங்களை நோக்கி பார்க்குறோம் ஆச்சரியமான வேலைகளை அற்புதமாக நிறைவேற்ற இந்த மா இந்த பெலையில் கொடுத்த அந்த ஞானத்தை நீங்கள் கொடுக்கறதே தான் இருக்கிறதற்காக ஸ்தோத்துகிறோம் நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது அவரிடத்தில் மாறுதல் இல்லை வேற்றுமையின் நிழல் இல்லை இல்லை என்று பார்க்கிறோம் பச்சபாதவங்கிட்ட கிடையாதப்பா எங்களுக்கு உங்கள் ஸ்கில் எங்களை ஸ்கில்ஃபுல் நீங்கள் மாற்றும்படி ஜெபிக்கிறோம் உங்க நாம மகிமைக்காக எங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி எல்லாவற்றுக்கும் மேலாக ஆவியானவர் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை நிரப்பும்படி ஜெபிக்கிறோம் எங்களை நிரம்பி இருந்தீங்க சுவாமி ஆனால் பல நேரங்களில் ஆவியானவரை நாங்கள் அவித்து போட்டிருக்கிறோம் சுவாமி ஆவியானவரை துக்கப்படுத்தி எங்கள் வழியிலே போயிட்டோம் சுவாமி தயவுசெய்து எங்களை மன்னிங்க மறுபடியும் சிலுவையில் எங் எங்களுக்காக ரத்தம் சிந்து நாங்கள் நோக்கி பார்க்குறோம் அன்றுவரே சிந்தப்பட்ட அந்த பெருந்துளிகள் எங்களுடைய ஆத்மாவில் விழுந்து எங்களை மறுபடியும் பரிசுத்தமாக்கும்படி ஜெபிக்கிறோம் மறுபடியும் இந்த ஆவியின் பல் அருள் மாறியை நிறைவாய் கொடுத்து பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம்ப்பா எல்லாவற்றுக்கும் மேலாக ஆலய பணிக்காக அர்ப்பணித்தது போல ஆண்டவரே உங்களுடைய பணிக்காக ஆண்டவர் பணிக்காக அர்ப்பணிக்க எங்களுக்கு ரூப கொடுங்கப்பா ஃபார் மாஸ்டர்ஸ் யூஸ் உலக பிரகாரமானதில்லை மாஸ்டர்ஸ் யூஸுக்காக நாங்கள் பயன்பட கர்த்தரங்களுக்கு எங்களுக்கு கொடுக்கும்படி ஜபிக்கிறோம் தொடர்ந்து உங்கள் ஆளு எங்களோடு கூட இருக்கட்டும் கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை பிரகாசிக்க பண்ணி அப்பா பல இடங்கள்லேருந்து கேட்டுக்கொண்டு இருக்கிற ஆண்டவரே உங்கள் பிள்ளைகள் மீது உங்கள் வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக ஜபிக்கிறோம் சமாதானம் சந்தோஷம் நிறைவாய் தந்து ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம் துதிகனம் மகிமாண்டோருக்கு செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்